ஹலோ, ஹவ் ஆர் யூ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் இன் லேர்னிங் எனி லாங்குவேஜ் இஸ் டு லேர்ன் மெனி வொகாபுலரிஸ். வொகாபுலரிஸ்னால் வேர்ட்ஸ். நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம கரெக்டாக நம்மளுடைய எண்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், தங்குதடை இல்லாமல் பேச முடியும். அதனால் வொகாபுலரி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். நான் வந்து இன்றைக்குள்ள லெசனில் ஐ எம் நாட் டீச்சிங் யூ வெரி சிம்பிள் வேர்ட்ஸ், ஆர்டினரி வேர்ட்ஸ் நான் வந்து டீச் பண்ணலை. ஸ்லைட்லி சேலஞ்சிங் வேர்ட்ஸ், அந்த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வொகாபுலரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ திஸ் லெசன் இஸ் ஸ்பிளிட் இன் டு டூ பார்ட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஐ எம் கோயிங் டு டீச் யூ 25 வேர்ட்ஸ். இந்த நெக்ஸ்ட் பார்ட் ஐ வில் பி டீச்சிங் யூ த ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ட்ஸ். ஸோ டோட்டலி இட்ஸ் கோயிங் டு பி 50 வேர்ட்ஸ் ஆல் டுகெதர். ஸோ இன் போத் பார்ட்ஸ், டுடே 25 வேர்ட்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் பார்ட் 25 வேர்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன் திஸ் பார்ட் ஐ எம் கோயிங் டு டீச் யூ 25 வேர்ட்ஸ். தீஸ் ஆர் நாட் வெரி சிம்பிள் வேர்ட்ஸ், ஸ்லைட்லி சேலஞ்சிங் வேர்ட்ஸ். இட்ஸ் பெட்டர் யூ நோ ஸ்லைட்லி டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் ஆல்சோ. ஸோ வி வில் சி 25 வேர்ட்ஸ் டுடே. த ஃபர்ஸ்ட் வேர்ட் இஸ் அக்யூமிலேட். அக்யூமிலேட் மீன்ஸ் குவிக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து குவிக்கிறது. ஓவர் த இயர்ஸ் ஹி மேனேஜ் டு அக்யூமிலேட் அ லாட் ஆஃப் வெல்த். ஒரு பல வருஷத்துக்கு பல வருஷங்களில் அவர் வந்து நிறைய சொத்து குவிக்க அவரால் முடிந்தது. நிறைய சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்கிறோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் அட்வர்ஸ். அட்வர்ஸ்னா பாதகமானது, சாதகமானது பாதகமானது, அட்வர்ஸ்னா பாதகமானது. த அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ் டிலேட் த ஃப்ளைட். விமானம் போகிறதுக்கு கொஞ்சம் தாமதமாச்சு. எதுக்கு? அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன்ஸ், மோசமான வானிலையினால. தி நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஏஸ்தட்டிக். ஏஸ்தட்டிக்னா பியூட்டி, அதாவது அவனுக்கு பியூட்டியை ரசிக்கக்கூடிய தன்மை இருக்குங்கிறதுக்கு ஹி ஹஸ் காட் ஏஸ்தட்டிக் சென்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸை சொல்கிறேன். த நியூ பில்டிங்ஸ் ஏஸ்தட்டிக் டிசைன் ஹஸ் பீன் வைட்லி ப்ரைஸ்டு. அந்த பில்டிங்னுடைய டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அது எல்லாராலையும் மெச்சப்பட்டது, எல்லாராலும் பாராட்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஆம்பிஷியஸ். ஆம்பிஷியஸ்னா ஒரு லட்சியம், எப்படியாவது அடையணுங்கக்கூடிய லட்சியம். ஹீ இஸ் அன் ஆம்பிஷியஸ் ஸ்டூடெண்ட் ஹூ வாண்ட்ஸ் டு பிகம் அ டாக்டர். அவனுக்கு வந்து ரொம்ப லட்சியம் அவர் டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பெனிவலண்ட். பெனிவலண்ட்னா ஒரு நன்மை செய்கிறது, கருணையாக நன்மை செய்கிறது, அதுதான் பெனிவலண்ட். த பெனிவலண்ட் டோனர் கான்ட்ரிபியூட்டட் மில்லியன்ஸ் டு த சேரிட்டி. சேரிட்டினா ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு வைக்கலாம். அதுக்கு வந்து மில்லியன்ஸ் அவர் வந்து பெனிவலண்ட் டோனர், நல்லா நல்ல குணமுள்ள கருணையுள்ள ஒரு நன்கொடையாளர், அவ்வளவு நன்மை நிறைய நன்கொடை கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா ஊக்குவிக்கிறது, ஊக்குவிக்கிறது தான் கேட்டலிஸ்ட். The new policy acted as a catalyst for change within the organization. ஒரு நிறுவனம் இருக்கு, அதுக்கு சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நியூ பாலிசி கொண்டு வர்றாங்க. அது வந்து ஒரு ஊக்குவிச்சது, சேஞ்சை கொண்டு வர்றதுக்கு ஊக்குவிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காக்னிசன்ட். காக்னிசன்ட்னா எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னு அர்த்தம். காக்னிசன்ட் அண்ட் இக்னரன்ட். இக்னரண்ட்னா ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது, காக்னிசன்ட்னா குயிக்காக கிராஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறது. காக்னிசன்ட் கம்பெனி கூட இருக்குது, காக்னிசன்ட் வேர்டு நல்லா தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஷீ வாஸ் காக்னிசன்ட் ஆஃப் தி சேலஞ்சஸ் அஹெட். பின்னால் வரக்கூடிய சவால்கள் அவளுக்கு ஏற்கனவே அறிந்தவளாக இருந்தாள், நல்லா தெரிஞ்சவளாக இருந்தாள், நல்ல விவரம் உள்ளவாக இருந்தாள் அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் கான்கர். கான்கர்னா ஒத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். So the experts concur that a new strategy will be effective. நல்ல நிபுணர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நியூ ஸ்ட்ராட்டஜி, புதிய யுக்தி, உத்தி, அந்த புதிய உத்தி வந்து அது வந்து எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. இந்த புதிய உத்தி வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டீலினியேட். தி ரிப்போர்ட் கிளியர், அதுக்கு மீனிங் வந்து வரையவும். டீலினியேட்னா நல்ல தெளிவாக சொல்லணும், தெளிவாக வரையணும் அப்படின்னு அர்த்தம். டீலினியேட்
த ரிப்போர்ட் கிளியர்லி டீலினியேட்ஸ் தி ஸ்டெப்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் எப்படி அடுத்தடுத்து செய்யணும் அப்படிங்கிறத நியூ அந்த நியூ ரிப்போர்ட் வந்து கிளியர்லி சொல்லுது, டீலினியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டைவர்ஜ். டைவர்ஜ்னா மாறுபட்ட எண்ணம், டைவர்ஜ் அப்படின்ட்டு. ஸோ தேர் ஒப்பீனியன்ஸ் பிகன் டு டைவர்ஜ் ஆன் த பெஸ்ட் அப்ரோச் டு த ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்கு எது கரெக்டான வழி அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசமான கருத்து இருந்தது. டைவர்ஜென்ட் ஒப்பீனியன், டைவர்ஜென்ட் ஒப்பீனியன் அப்படின்ட்டு சொல்லலாம். தே டைவர்ஜ், டைவர்ஜ்னா மாறி 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 மாறுபட்டு இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் பிரேக் வி வில் சி 10 மோர் வேர்ட்ஸ். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எலாக்குவெண்ட். எலாக்குவெண்ட்டுனா நல்ல பேச்சு திறமை உள்ளது, நல்ல கோர்வையாக பேசக்கூடியது, நல்ல காரணமாக பேசக்கூடியது, அறிவோடு பேசக்கூடியது, அதுக்கு தான் எலாக்குவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹர் ஸ்பீச் வாஸ் போத் எலாக்குவெண்ட் அண்ட் இன்ஸ்பைரிங். அவள் பேசுகிற பேச்சு வந்து நல்லா பேச்சு திறமையோடு இருந்தது, இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது. அதாவது ஊக்கமளிக்கும் போல இருந்தது, ஊக்கமளிப்பதாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எமுலேட். எமுலேட்னா பின்பற்றுவது. ஹீ ட்ரை டு எமுலேட் த சக்ஸஸ் ஆஃப் ஹிஸ் மென்டார். மென்டார்னா ஒரு கைடு, ஒரு குரு, ஒரு டீச்சர் போல. அவர் வந்து சக்ஸஸ் ஆகிட்டார், அந்த சக்ஸஸை பார்த்து இவனுக்கும் ஒரு அவரை போல இருக்கணும், அவர் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த எமுலேட். ஸோ ஹீ ட்ரை டு எமுலேட் த சக்ஸஸ், அந்த சக்ஸஸ் மாதிரி கொண்டு வரணும், ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறார். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் எக்ஸாசர்பேட். எக்ஸாசர்பேட்னா அதிகப்படுத்துறது, அதிகரிக்கிறது. த நியூ பாலிசி மே எக்ஸாசர்பேட் தி எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ். இஷ்யூஸ்னா ஒரு பிரச்சனைகள் வந்து தீர்க்கணும், ஆனால் நியூ பாலிசி எப்படி இருக்குது, அது எக்ஸாசர்பேட் பண்ணுது, அதாவது மேலும் அதிகரிக்குது, குழப்பம் உண்டாக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்படி இருக்குது. த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃப்ளக்சுவேட். ஃப்ளக்சுவேட்னா ஏற்ற இறக்கம். ஸோ த ஸ்டாக் மார்க்கெட் டென்ட்ஸ் டு ஃப்ளக்சுவேட் டெய்லி. டெய்லி மேலே ஏற்றமும் இறக்கமுமா இருக்குது ஸ்டாக் மார்க்கெட்டில், பங்கு சந்தையில் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஃபார்முலேட். ஃபார்முலேட்னா ஒரு வடிவா அமைக்கிறது. ஸோ ஷீ நீடட் டு ஃபார்முலேட் எ பிளான் டு அட்ரஸ் த இஷ்யூஸ். பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அவள் வந்து அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறத ஃபார்முலேட் பண்ணணும், அவன் நினச்சி ஒரு பிளான் படி கொண்டு வரணும், அதுதான் ஃபார்முலேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஃப்ரிவோலஸ். ஃப்ரிவோலஸ்னா அற்பமானது, ஒரு காரணம் இல்லாமல், உப்புச்சப்பு இல்லாமல், ஒரு மீனிங்ஃபுல்லாக இல்லாமல், அற்பமான இது இருக்கு இல்லையா, அதுக்கு தான் ஃப்ரிவோலஸ் அப்படின்னு சொல்லலாம். த ஜட்ஜ் டிஸ்மிஸ்ட் த கேஸ் அஸ் ஃப்ரிவோலஸ் அண்ட் வித்தவுட் மெரிட். ஸோ நீங்கள் கோர்ட்டு சம்மந்தமாக உள்ள டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிவோலஸ் அண்ட் வித்தவுட் மெரிட்டுங்கிறது அடிக்கடி வரும். ஃப்ரிவோலட்னா ஒரு காரணம் இல்லாமல், ஒரு அதில் ஒரு மேட்டரே இல்லாமல் வம்புக்கு அற்பமாக ஒரு ஆர்கியூ பண்ணுறது தான் ஃப்ரிவோலஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் இம்மினன்ட். இம்மினன்ட்னா உடனே, விரைவில் அப்படின்னு அர்த்தம். த ஸ்டார்ம்ஸ் அரைவல் வாஸ் இம்மினன்ட், ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் வேர் மேடு. ஸ்டார்ம்னா புயல் வர்றதுக்கு அறிகுறிகள் இருந்தது, உடனே வரும்னு அறிகுறி இருந்தது, அதனால் அது ப்ரிப்பரேஷன்ஸ், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி தவிர்க்கிறது, அதுலேருந்து எப்படி தப்புறது அப்படிங்கிறத பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். பிளான் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து இன்ஹரண்ட். இன்ஹரண்ட் அப்படின்னா உள்ளேயே இருக்கிறது, வெளியே தெரிகிறதுல உள்ளே இருக்கிறது. ஸோ தேர் ஆர் இன்ஹரண்ட் ரிஸ்க்ஸ் இன் எனி இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு செய்கிறது. முதலீடு செஞ்ச உடனே லாபம் கிடச்சிரும், ப்ராஃபிட் கிடச்சிரும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஸோ தேர் ஆர் இன்ஹரண்ட் ரிஸ்க்ஸ், அதில் வந்து உள்ளே வந்து ரிஸ்க் இருக்குது, ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லலாம், ஒரு அபாயங்கள் உள்ளன. ரிஸ்க்குன்னா ஒரு அபாயங்கள் இருக்குது, அது தெரியாது, வெளியே பார்வைக்கு தெரியாது, இன்ஹரண்ட் ரிஸ்க்ஸ். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் ஜக்ஸ்டபோஸ். ஜக்ஸ்டபோஸ்னா ஒரு இணைக்கிறது, பக்கத்தில் வைக்கிறது, சேர்க்கிறது அப்படின்னு சொல்லலாம். த ஆர்டிஸ்ட் ஜக்ஸ்டபோஸ்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் டு கிரியேட் அ யூனிக் பீஸ். ஆர்டிஸ்ட்டு வரைகிறவர் வந்து ஒரு யூனிக் பீஸு, இதுவரைக்கும் யாரும் செய்யாததை முதல் தரையாக ஒரு பீஸ் உண்டாக்குறாரு,
எப்படி செய்கிறாருனா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பல வகையான மாடல்களில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டு எல்லாத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு புதுசாக ஒரு இதை உண்டாக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிட்டிகேட். மிட்டிகேட்டுங்கிறது நல்ல வேர்டு, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவசியம். மிட்டிகேட்னா ஒரு வந்து அந்த பாதிப்பை குறைக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்குது அதை குறைக்கிறதுக்குள்ள தான் மிட்டிகேட் அப்படின்னு சொல்லலாம். த கம்பெனி இஸ் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட் த இம்பேக்ட் ஆஃப் லே ஆஃப்ஸ். லே ஆஃப்ஸ்னால் வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுறது, கம்பெனி வந்து ஆட்களை பணி நீக்கம் செய்வது, அதுதான் லே ஆஃப். அதை வந்து கம்பெனி வந்து தே ஆர் டேக்கிங் ஸ்டெப்ஸ் டு மிட்டிகேட் த இம்பேக்ட். அதை எப்படி, அவங்க பாவம் இல்லையா அந்த ஒர்க்கர்ஸ்லாம், அவங்களுக்கு எப்படி அதை ரொம்ப பாதிக்காமல் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு கம்பெனி வந்து அந்த மிட்டிகேட்டிங் ஸ்டெப்ஸ் எடுக்குது. அதை வந்து பாதிப்பை குறைக்க நிறுவனம் நடவடிக்கை எடுத்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் 5 வேர்ட்ஸ் இருக்குது, அதையுமே இந்த பாட்டில் முடிச்சிடலாம், மொத்தம் 25 வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் வேர்டு இஸ் நெக்லிஜபிள். நெக்லிஜபிள்னால் ஒரு புறக்கணிக்கத்தக்கது, அதை ஒன்றும் அது பெரிய மேட்டராக கருத வேண்டாம், அதை அப்படி ஒதுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறது தான் நெக்லிஜபிள் அப்படின்ட்டு. தி ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி வாஸ் டீம்டு நெக்லிஜபிள். பெரிய ஒன்றும் ரிஸ்க் இல்லை, நம்ம போகலாம், மழை வரவும் வராது, மழை வந்தாலும் நம்ம சமாளித்து வந்துடலாம், பெரிய ஒன்றும் ரிஸ்க் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். தி ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி, அதனால் ஒன்றும் இன்ஜுரியெல்லாம் வரப்போகிறது இல்லை, அதனால் இட்ஸ் நாட் டீம்டு நெக்லிஜபிள், அது வந்து ரொம்ப அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு வந்து அப்ஸ்க்யூர். அப்ஸ்க்யூர்னா தெளிவற்றது, அப்ஸ்க்யூர் கிளியர், கிளியர்னா தெளிவாக உள்ளது, அப்ஸ்க்யூர்னா தெளிவற்றது. தி டீட்டெயில்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட் வேர் அப்ஸ்க்யூர் அண்ட் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். அக்ரிமெண்ட்டு போடுறாங்க, டீட்டெயில்ஸ் வந்து வெரி அப்ஸ்க்யூர், தெளிவாக இல்லை, வெரி ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதை விளங்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பெர்சீவ். பெர்சீவ்ங்கிற வேர்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், உணர்றது, பெர்சீவ்னா உணர்றது. ஹவு யூ பெர்சீவ் ஏ சிச்சுவேஷன் கேன் அஃபெக்ட் யுவர் ரியாக்ஷன் டு இட். நீங்கள் ஒரு சிச்சுவேஷனை எப்படி நீங்கள் நோக்குறீங்க, அதை பொறுத்து அது நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, எப்படி எதிர்வினை செய்கிறீங்க அப்படிங்கிறது, ஒரு சூழ்நிலையை நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்பது உங்கள் எதிர்வினையை பாதிக்கலாம். நீங்கள் எப்படி உணர்றீங்கிறத பொறுத்து நீங்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக செய்யும்போது அதை வந்து அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி பெர்சீவ் பண்ணுறேன்னா எப்படி நீங்கள் எண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து ப்ளாசிபிள். ப்ளாசிபிள்னா நம்ப தகுந்தவையாக இருக்கிறது, ப்ளாசிபிளாக இருக்குது. ஹர் எக்ஸ்பிளனேஷன் வாஸ் ப்ளாசிபிள் அண்ட் வெல் சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். எவிடன்ஸ்னால் தடயங்கள், ஆதாரங்கள் இதெல்லாம் இருக்குது, வெல் சப்போர்ட்டட், அந்த சப்போர்ட் பண்ணுது, அந்த அதனால் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து ப்ளாசிபிளாக இருக்குது, ரொம்ப நம்பத்தகுந்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ப்ளாசிபிள், இட்ஸ் எ ப்ளாசிபிள் எக்ஸ்பிளனேஷன். ப்ரிடாமினன்ட். ப்ரிடாமினா ரொம்ப டாமினண்ட்டாக முதன்மையாக இருக்கிறது. த ப்ரிடாமினன்ட் கலர் இந்த பெயிண்டிங் இஸ் ப்ளூ. பெயிண்டிங் இருக்குது ஆனால் மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு ப்ரிடாமினண்ட்டாக என்ன கலர் இருக்குன்னா ப்ளூ கலராக இருக்குதுன்ட்டு. இப்படி இன்றைக்கி 25 வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். These are all slightly challenging words. You try to understand the meaning and try to form sentences. And your English will be very good with these words. So I hope you like this video. If you find this video useful to you and interesting to you and you like the video, please click the like button and share this video among your friends. And to watch a similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.